நாசா போன வாரம் நம்ம பூமியை சூரிய புயல் தாக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லி கொஞ்ச நாள்லேயே கொடைக்கானலில் இருக்கிற சோலார் அப்சர்வேட்டரி மியூசியமில் பூமியை ஒரே நாளில் 8 தடவை சூரிய புயல் தாக்கியிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூஸை கேட்ட ரிசர்ச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சூரிய புயல் இன்னும் கொஞ்சம் பலமாக தாக்கியிருந்தால் நம்ம பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த தொலைத்தொடர்பு மின்சாரம், அதாவது டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் நம்மளால் ஃபோன், இன்டர்நெட் இது எதையுமே யூஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் இருந்தோமோ அதே நிலைமைக்கு நம்ம திரும்ப போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமை தான். இந்த விஷயத்தை கேட்கும்போது நமக்கே பயமாக இருக்குல்ல. சரி, இந்த சூரிய புயல் அப்படின்னா என்ன, உண்மையாலுமே அது இவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். சூரியன் தான் பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் சூரியன்லேருந்து சில காந்த துகள்கள் வெளியில் வரும், அதை தான் சோலார் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காந்த துகள்கள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் இந்த மாதிரியான சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். சில சமயம் அது ரொம்ப அதிக அளவில் வெளியில் வரும், இதை தான் சூரிய காந்த புயல், அதாவது சோலார் ஸ்டாம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமாக வர காந்த துகள்கள் நம்ம பாடியில் பட்டுச்சுன்னா நம்ம உடம்பு அதை தாங்கவே தாங்காது, அந்த ரேடியேஷனால் நம்ம ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுவோம். இந்த சூரிய புயல் ஏகப்பட்ட தடவை நம்ம பூமியை தாக்கியிருக்கு, ஆனால் நமக்கு எதுவுமே ஆனது கிடையாது. இதுக்கு காரணம் நம்ம பூமி தான். ஏன்னா நம்ம பூமி இந்த மாதிரியான ரேடியேஷனை உள்ள விடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய புயலை பூமி அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி போல்ஸ் வழியாக போக வச்சிடும். இந்த காந்த துகள்கள் பூமியோட மேல் சர்ஃபேஸில் படும்போது அது பயங்கர கலர்ஃபுல்லான ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தும், அதை தான் ஒரோரா அப்படின்னு சொல்லுவாங்க. சில நாடுகளில் இதை நேர்லையும் பார்த்துருக்காங்க. சில சமயம் இந்த சூரிய புயல் ரொம்பவே அதிக ஆற்றலோடு வெளிப்படும், அப்போது இது பூமியோட தடுப்பையும் தாண்டி பூமியை பாதிக்கும். இது மனுஷங்களை பாதிக்கிற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லைனாலும் மனுஷங்க யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைசஸை பாதிக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட் டைம் 1859 ஒரு சூரிய புயல் வந்துச்சு. அப்போது இந்த உலகத்தில் ரொம்பவே அட்வான்ஸ்டான டிவைஸாக இருந்த டெலிகிராஃப் உலகம் முழுக்க வேலை செய்யாமல் போயிடுச்சு. சில பேருக்கு அந்த டெலிகிராஃப்லேருந்து ஷாக் அடிச்சுது, சில டெலிகிராஃப் ஃபயரோ ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அரோரா அப்படின்னு சொன்னல, அது ஹவாய், சைனா, ஜப்பான் இந்த மாதிரி நிறைய நாடுகளில் வெளிப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 1921, 1960 இந்த மாதிரி நிறைய தடவை சூரிய புயல் ஏற்பட்டுச்சு. அதுலேயும் குறிப்பாக 1989 ஏற்பட்ட ஒரு சூரிய புயல்னால கியூபெக் அப்படிங்கிற நாட்டில் 9 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி கட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த சூரிய புயல் காந்த அலைகள், அதாவது மேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் அதை நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் டிவைசஸை ரொம்பவே ஈஸியாக எஃபெக்ட் பண்ணுது. அந்த அளவுக்கு பெருசாக சேட்டலைட்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸோ இல்லாத அந்த காலகட்டத்திலேயே புயல் இவ்வளோ தீவிரமாக தாக்கியிருக்கு அப்படிங்கும்போது, அதே புயல் இப்போ நம்மளை தாக்குச்சு அப்படின்னா நம்ம பூமியில் இருக்கிற இன்டர்நெட் சர்வீசஸ் மொத்தமாக கட் ஆயிரும். இன்டர்நெட் கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், நம்மளால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் கூட வேலை பார்க்க முடியாது, நிறைய பேருக்கு வேலை போயிடும், பொருளாதார இழப்பு ஏற்படும். இவ்வளோ ஏங்க, அண்டர் வாட்டரில் இருக்கிற ஃபைபர் நெட் கூட இதனால் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூரிய புயலை நாசாவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஒரு பெரிய சூரிய புயல் பூமியை நோக்கி வருதுன்னா ஒரு 13 மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நமக்கு வந்துடும். அந்த டைமில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவர்மெண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஒரு 100 ஆண்டில் 1 தடவையோ 2 தடவையோ மட்டுமே பலமாக தாக்கக்கூடியது இந்த சூரிய புயல். ஆனால் நம்மை படைஞ்சிருக்கிற டெக்னாலஜியோட வளர்ச்சியினால் அதை ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும். இன்ஃபேக்ட் அதை பற்றின ரிசர்ச்சஸ் கூட இப்போ போயிட்டுருக்கு. ஒருவேளை 1859 தாக்கின அதே மாதிரி சூரிய புயல் 2022 தாக்குச்சுன்னா அதோட தாக்கத்தை நம்மளால் ஓரளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டீ கிளாஸ் தான். இந்த டீ கிளாஸ் கிளாஸில் ஆனது அப்படின்றதுனால இதோட வாய்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா கர்வ்டாக தான் இருக்கும். இதனாலே இப்போ இந்த கிளாஸை இப்படி ஊற்றும் போது இந்த டீ வந்து அந்த கர்வ்டு சர்ஃபேஸில் வழிஞ்சு வருது நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் குவாண்ட் எஃபெக்ட். இந்த குவாண்ட் எஃபெக்ட் வச்சு தான் நிறைய இன்ஜினியர்ஸ் F1 கார் அப்புறம் ஏர்கிராஃப்டில் டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குவாண்ட் எஃபெக்ட் சயின்ஸ்லாம் நம்ம டீ மாஸ்டருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அப்படி எடுத்து பக்கத்தில் ஊற்றினா வழிஞ்சு விழுந்துடும், இதுவே வந்து தூரத்தில் வச்சு ஆத்தினா வழியாது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பெரிய குவாண்ட் எஃபெக்ட் கற்றுக்கிறதுக்கு சாதாரண டீ கிளாஸ் இருந்தாலே போதும். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா,
உங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை வச்சு சயின்ஸை ஆக்டிவிட்டி பேஸ்டாக கற்றுக்கிட்ட எப்படி இருக்கும், இதுக்காக நாங்கள் உருவாக்குனது தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப். இது வரப்போகிற வீக்கெண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நன்றி.